இமைக்க நொடிகள் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் மேக்ஸிமம் ஃபைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் திங்க் பண்ணுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் வருவார் டிஸ்கஷனில், அவர் வந்தால் கூட அந்த டிஸ்கஷன் மாறாது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே ப்ரொடியூசர், பெரிய பட்ஜெட்டாக இருக்கு மாஸ்டர், அங்கேருந்து வரணும், ஹாங்காங்லேருந்து சைக்கிளும் அங்கேருந்து வரணும், அதுடைய ஸ்டண்ட் மேனும் அங்கேருந்து வரணும் அப்படின்னும் போது அதெல்லாம் அவர் ரெடி பண்ணி கொடுத்தார் ப்ரொடியூசர்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் படத்தில் வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்கார் ப்ரொடியூசர், ரொம்ப ஆக்ஷன் செலவு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ஷாட் எடுத்திருக்கோம். கேமராமேனும் ஆர் டி ஜெயசேகர் சார், அவர் கூட ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் நான், தொட்டி ஜெயா அந்த மாதிரி ஒரு நாலு தெலுங்கு படங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. ப்ரொடியூசர் ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு, அதர்வா ரொம்ப ஸ்டைலிஷாக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் கண்டிப்பாக பேசப்படும். நன்றி, தேங்க்யூ. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஷூட்டிங் ஷெட்யூலுக்கு டைம் லிமிடேஷன் மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்னு ஒரு டைம்லாம் இல்லை. அது கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த கதை முழுமையான வடிவம் வசனம் எழுதுவதற்கு தயாராகிற அந்த நிலை வரைக்கும் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. கடைசியாக தான் அந்த அளவுக்கு அந்த இது இருந்துச்சு, உழைப்பு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக கேட்டு வாங்கக்கூடிய அந்த தன்மை, புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், மெச்சூரிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால ஒரு ஈஸி கோயிங்காக இருந்தது இந்த படத்தோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். முதல் முறையாக இந்த படத்துடைய பூஜை அன்னைக்கே ரைட்டருக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டது. இது மாதிரி நான் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். பூஜை அன்னைக்கு வந்து ஃபைனல் பேமெண்ட் கொடுத்த ஒரே ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர். கிளாப் பண்ணலாம் சார். இல்லை, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இதை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இமைக்கா நொடிகள் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமாக இமைக்காமல் தான் அந்த படத்தை ஒவ்வொரு காட்சியையும் பார்க்க போகிறீங்க. அந்த அஷூரன்ஸை இயக்குனரோடு சேர்ந்து நல்லா கொடுக்க முடியும். இந்த படத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லி அமைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ இமைக்கா நொடிகள் இரண்டு வருட கடின உழைப்பு, பல அவமானங்கள், ஆகஸ்ட் 30ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். தோர்ஸ்டே மார்னிங் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கையில் வருது. ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஆர்வோகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ அதாவது இது ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு மல்டி ஸ்டார்ஸ் வச்சு ஆடியன்ஸ் மேலே இருக்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட் அதர்வாவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதர்வா அண்ட் வாஷிக் அண்ணாவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு லுக் அண்ட் கேரக்டர். தென் இஸ் ருத்ரா, அனுராக் காஷ்யப் ஆண்டகனிஸ்டா வராது. ஆடியன்ஸ்க்கு வந்து அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூத் ஆடியன்ஸுக்கு வந்து செம கிக்காக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு. தென் நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன், 15 மினிட்ஸ் அவங்களுடைய போர்ஷன்ஸ், இதில் வந்து அந்த எனக்கு வந்து என்னென்னா அந்த எமோஷன்ஸ் வந்து ஜென்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் அந்த சீன்ஸை வந்து அந்த அவங்களோட போர்ஷன் பார்த்துட்டு ஜென்ஸோட கண்ணை வந்து கண்டிப்பாக வந்து கண்ணீர் வருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்து அந்த சீனில் கொண்டு வந்திருக்கோம்.
சிவா சார் வந்து ஃபோன் பண்ணுவார் எனக்கு, சார் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வாங்க சார், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ சார் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஸ்டன்ட் மாஸ்டர் ப்ரொடியூசருக்கு கூட வந்து சீன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக நான் உள்ளே போவேன். போன உடனே சார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் டைரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சார். சரி சார், நம்ம பட்ஜெட் என்னமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சார். நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார், ஸ்டண்ட் நான் எப்படி கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி சார் சொல்லுங்க, பரவாயில்ல, அப்போ கூட ஒரு பெரிய மாஸ்டர் பரவாயில்ல ப்ரொடியூசருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவங்கள சொல்லுங்க சார் அப்படின்னா, அவர் சொல்ற ஷார்ட்டு அது அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி. அங்கே தான் விஷயமே இருக்கு, பெரிய பட்ஜெட் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர், ஆ சார் ஆமாம் சார் இதுதான் சார் பண்ணுறோம், இல்லைங்க பட்ஜெட்டு இல்லை சார், இது பண்ணிங்கன்னா வந்து நம்ம நல்லாயிருக்கும் சார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோன் கட் ஆகிடும். என்ன பண்ணுறது, ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. சரி கோ ஹெட். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக தேவை. நானும் வந்து படத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆதி ப்ரோவோட வித் ஆர்ஆரோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரெஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு யூத் டீம், இந்த ஒரு மல்டி ஸ்டாரை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டூ சப்போர்ட், 30th வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக சார் இந்த படம் வந்து சார் நம்மளுடைய ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழில் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் ஆகி நம்ம மக்கள்லாம் வந்து போய் பார்த்து அதுவும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகுது. இந்த படம் தமிழில் நான் எடுத்திருக்கிற ஒரு ஹாலிவுட் படம் சார். விஷுவல்ஸ் எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும், பட் தமிழில் நம்ம ஆக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் அஜயோட டைரக்ஷன், தென் ஆர்டி சாரோட கேமரா ஒர்க் சார். தேங்க்யூ. தமிழில் வந்து மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். இவ்வளோ பேரை காம்பினேஷனாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரியலாக கஷ்டமான விஷயந்தான். அதை ஜெயக்குமார் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் மனம் கோணாத லெவலுக்கு இந்த கதையை முதல்ல எழுதின அஜய்க்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப அவரோட அசிஸ்டண்ட் ஒவ்வொருத்தவங்களோடு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணுறப்பையும் அவங்க அசிஸ்டண்ட்லாம் நண்பராகுவாங்க, அவங்களுடைய படங்கள் வந்து வந்து கதை சொல்லுவாங்க. அவங்களோட படத்தை நான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆனந்த் சங்கரோட படம் இருமுகன் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் வந்து அஜய் ஞானமுத்தோட இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு உண்மையிலே வந்து பட்டுக்கோட்டை சார் சொன்னார், வசீகரமான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு வசீகரமான ஐடியா தான். ஸ்டண்ட் சிவா சார் தான் சொன்னார், பட்ஜெட் கொஞ்சம் பெருசாகிட்டாருன்னு. ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து பட்ஜெட் அதிகமாகிடும், ஒரு வழி இல்லை. ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒரு நாள் ஷூட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் ஆகும், அது சில சமயத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். சார் ப்ரொடியூசர் சார் வந்து பட்டுக்கோட்டை சார் மட்டும் கவனிச்சிருக்காரு, எல்லாரையும் கவனித்து சந்தோஷப்படுத்தணும். தேங்க்யூ வெரி மச். I'm very happy to be a part of this film because it has a stellar cast. I don't have scenes with Nayanthara ma'am or Vijay Sethupathi sir, but obviously I think the reach of the film is going to be bigger with their presence. Thank you Ajay for bringing this film to me. I personally love thrillers, but the fact that the most important thing I loved about the film was the fact that every character has a lovely space in the film. And every character leaves their mark in the film. And he's also a very tough taskmaster. So I definitely grew as an actor. And Tamil being a very new language to me, I want to thank the direction department for helping me a lot with my dialogues. And I remember Anurag sir on the first day and my first day, and we both were very scared like children, and we were like, oh my God, okay, we have these dialogues and this is new to me. But I think it was a smooth sailing. Thanks to Ajay and the entire direction department. I want to thank Atharva for being a fabulous co-star. I had a lovely, lovely time shooting for this film, and extremely hardworking. And I've seen him put his heart and soul into scenes, and especially the emotional ones. I couldn't have pulled it off without you.
So thank you for being a wonderful co-star. The entire team, I think, I'm blessed to be a part of this film. It has everything going, be it the music, be it our producer who's always stood by his artists, be it the director, be it everything about this film. So it's very special to me, and our film is now yours to see. I hope you all love it like we have loved making it. Thank you. Thank you.